ஹாய், நான் உங்க ஹரிகிஷன். இந்த வீடியோல எப்போ சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி தான் சொல்ல போனேன். இது சந்தோஷமான விஷயமும் கூட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அன்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ரீ எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இப்போ ரீ எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்ற போல நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீ எக்ஸாம்ஸோட ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2 போல வரும் அப்படின்ற போல இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மொத்தம் ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ரிசல்ட் வந்து ஏன் ஆகஸ்ட் 2 போல வருது அப்படின்றதுக்கான ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஓப்பன் புக் எக்ஸாம். ஸோ ஓப்பன் புக் எக்ஸாம்ன்றதுனால இப்போ ஆன்லைன் ப்ராக்டர் மோட் எக்ஸாம் நடந்துச்சு முன்னாடி. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா, அப்போ நனவும் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ யாராவது மால் ப்ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, இல்லை WG10, WG6, WH1. ஸோ இது போல் நிறைய வந்து கோடெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எழுத போகிறது வந்து ஆன்லைன். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப்லைனில் எக்ஸாம் எழுதுறோம்ல, அதே மாதிரி ஜஸ்ட் ஓப்பன் புக் எக்ஸாம் தான் எழுத போகிறோம். காலேஜில் எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரே ஸ்லாட்டை எல்லாருக்கும் ரிசல்ட்லாம் விட்டுருவாங்க ஒரே ஷாட்டாக. அதே போல இந்த வாட்டி ரிசல்ட் விட போகிறாங்க. இது பெரிய அளவுலாம் எந்த ஒரு டவுட்டும் யாருக்கும் தேவை கிடையாது. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 2 போல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 வாரம் இருக்கும், 3 வாரம் இல்லை ஒரு 3-4 வாரம் கூட இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஜூலை மிட்டுக்குள்ளே முடிச்சிருக்கணும். ஸோ July 30 போல் எல்லாருக்குள்ள, அதாவது ஜூலையோட எண்டுக்குள்ளே எல்லாருக்கும் வந்து ரிசல்ட்ஸ்லாம் வெளியிடணும் அப்படின்ற போல முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில லாக்டவுன் அப்படி ஒரு 2 வாரம் லாக்டவுன்லாம் இருக்கிறவே எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் விஷயமே இல்லை அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஜூலை மிட்டுக்குள்ளே எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட்லாம் ஜூலை எண்டு போல விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து அது போஸ்ட்போன் ஆகவே எக்ஸாம்ஸ்லாம் இப்போ வந்து ஜூலைலாம் தாண்டி போயிடுச்சு. அதனால பாத்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் எண்டுக்கு மேல ரிசல்ட் தாண்டவே தாண்டாது. ஆகஸ்ட் எண்டில் எல்லாருமே ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிருந்தா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் சொல்றதுக்காக, ரொம்ப சந்தோஷமான விஷயமும் இருக்கு. ரொம்ப பேர் வந்து ரொம்ப நல்லா கேட்டுருந்தாரு, ரிசல்ட் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்ன கேட்கறது, ப்ரோ நான் பாஸ் ஆகிடுவோம் இல்லையா ப்ரோ இந்த எக்ஸாம் அப்படின்னு போல நிறைய பேர் கேட்கறாங்க. ஏன்பா ஒரு டவுட் உங்களுக்கு தேவை கிடையாது, எழுத போறது ஜஸ்ட் பார்த்ததே எழுத போறோம். சரியா, 45 மார்க் பார்த்து எழுதும் போது வாங்குறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நான் வந்து ரொம்ப மார்க் எல்லாருமே எடுத்துருவீங்க, எல்லாருமே வந்து ஓ கிரேட் எடுத்துருவீங்க, எல்லாருமே A+ எடுத்துருவீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். மிட்ரேஞ்ச் மார்க், ஒரு 45 மார்க் ஈஸியாக வந்து எல்லாருமே எடுக்கலாம், ஒரு டவுட்டுமே தேவையில்லை. சரியா, ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, எல்லா பேஜுமே ஃபில் பண்ணிவிங்க. 30 பேஜ் எழுதுறீங்களா, 30 பேஜும் ஃபில் பண்ணிவிங்க ஃபுல்லாக. அப்படி ஃபில் பண்ணி வச்சிங்க அப்படின்னா, சும்மா அங்கே ஒரு ஒரு மார்க் போட்டாலே 45 மார்க் ஈஸியாக வந்துருந்தோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா, சில கிரேஸ் மார்க் கூட தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் எல்லாருமே வரும், ஒரு டவுட்டும் அது தேவை கிடையாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் 2 போல வந்துடும், இதுதான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன் யூஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட ரிசல்ட் உங்களுக்கு ரெகுலராக வந்து. சார், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க, அங்கே உங்களோட சேனல் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி, பை பை.